பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமூக விரோத ஆளுமை கோளாறு கொண்டவர்களை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். இது போன்ற சமூக விரோத ஆளுமை கோளாறு கொண்டவர்கள் மற்றவர்களின் உரிமைகளில் தலையிடுவார்கள், அவர்களது நலன்களையும் மற்றவர்களின் நலன்களையும் புறக்கணிப்பார்கள். இது முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது. மக்கள் தொகையில் 3 விழுக்காடு ஆண்களிலும் 1 விழுக்காடு பெண்களிலும் இவ்வகையான ஆளுமை கோளாறு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். காவல் பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் இவர்களின் நடவடிக்கைகளை மிகுந்து கவனிக்க வேண்டும். இந்த குணம் கொண்டவர்கள் எப்போதும் சட்டத்துக்கு புறம்பாக சமூக எல்லையை மீறுபவர்களாக சட்டத்தின் ஓட்டை கொண்டு தப்பித்தும் விடுவார்கள். இவர்களை கவனமாக கவனிக்க வேண்டும். இதற்கு காரணம் பாரம்பரியமாக மூளையில் ஏற்பட்ட மாறுதல்கள், நோய்கள் போன்றவற்றால் இந்நிலை ஏற்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவர்கள் பலர் நல்ல உடற்கற்று உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது ஆளவந்தான் படத்தில் வந்து கமலஹாசன் இருப்பதை போல அந்த உதாரணம் சொல்லலாம். அதாவது இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிதைந்த குடும்பம், இள வயதில் குடும்பத்திலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள், பெற்றோர் சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள், இவர்களின் குழந்தைகள் இவ்வாறு இருக்கும். அதேபோல் குடிகாலர்களாக இருந்தவர்களுடன் இந்நிலை ஒருவனுக்கு ஏற்படுவதாக தெரிகிறது. இது வந்து உங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, வித்தியாசமான ஒரு நடவடிக்கை இவங்க இருப்பாங்க. இந்த கீழ்கண்டமாக 7 காரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 7 காரணத்தில் 3 நடவடிக்கைகள், 7 கோளாறுகளினுடைய நடவடிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 3 தொடர்ந்து இவர்கள் ஈடுபட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த ஆளுமை கோளாறு, இந்த சமூக விரோத ஆளுமை கோளாறு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் வகையான காரணம், சமூக விரோத பொறுப்புகளில் சமூக விரோத செயலுக்காக பலமுறை கைது செய்யப்பட்டு இருந்தாலும் அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். எப்போதும் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றி பிழைப்பது, பெயரை மாற்றிக்கொள்வது போன்றவற்றை இதில் அடங்கும். அவர்கள் பெயரை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பார்கள். இவர்களது திட்டங்கள் எல்லாம் 3வது நடவடிக்கை இங்கு சொல்லப்படுகிறது. இவர்களது திட்டங்கள் எல்லாம் உணர்ச்சி வேகத்தில் ஈடுபடுவதால் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்திருக்கும். சதுரங்க வேட்டை படம் போன்று வரும் கதாநாயகன் போன்று இது இல்லை. இது உடனே உணர்ச்சி வேகத்தில் செய்பவர்களாக இருப்பார்கள். இவர்களை இது மாதிரி சமூக இது நடவடிக்கையில் சமூகத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களது எரிச்சலும் பலாத்கார மனோபாவம் மற்றவர்களை தாக்குவதாலும் உதைப்பதாலும் வெளிப்படுத்த மேற்கொள்ளப்படும் 4வது செயல்பாடு. 5வதாக பாதுகாப்பை புறக்கணிப்பார்கள். குடித்துவிட்டு அடிக்கடி வேகமாக காரை ஓட்டி விபத்துக்கு உள்ளாவார்கள். இதில் அடங்குமா இருக்குது. இதனால் இவர்களின் மற்றவர்களுக்கு ஆபத்து தான் நடக்கும். 6வதுக்கான செயல்பாடாக பொறுப்பட்ட தன்மையை கொண்டிருப்பார்கள். இது இவர்களுக்கு செய்யும் தொழிலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் இது தெரிய வரும். சீட்டு பிடிக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், சில பேர் முதல் சீட்டிலேயே எவ்வளவு தள்ளி எடுத்து கொண்டு போவார்கள். இது மாதிரி குணம் இருக்கிறவர்களுக்கு இது பொருந்தும். இது வந்து சீட்டு எடுத்துகிட்டு திருப்பி பணம் கட்ட மாட்டாங்க இவங்க. இது மாதிரி ஒரு நடவடிக்கையாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நடவடிக்கைகள் வந்து இந்த
எம்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்கு, அதாவது பணத்தை எதிர்பார்ப்பாங்க, பணத்தை கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலாம். இதை மாதிரி ஒரு எம்எல்எல் எம்எல்எம் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகளை உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது அப்போ தேவை பணம். அதை இதை மாதிரி வந்து செய்து கொண்டு இருப்பார்கள். நாம் கவனிக்கணும். ஏதாவதா மனத்தில் இரக்கம் துளியும் இல்லாமல் இருப்பார்கள். மற்றவர்களை சிந்திப்பதோ அல்லது இறக்கப்படுதோ இவர்களுக்கு அறவே கிடையாது. சிறிது மனசாட்சி அற்றவர்கள், அது சாதாரணமாக ஒரு மனைவி இருந்தால் கூட அவங்க பேரில் எந்த விதமான இரக்கமும் பற்றோ இருக்காது. இந்த ஏழு விதமான காரணத்தில் செயல்பாடுகளில் மூன்று இருந்தால் இந்த ஆளுமை கோளாறு இருப்பவர்கள் என்பது நமக்கு தெளிவாக இருக்கும். திருவள்ளுவர் கூறும் கயமை என்ற அதிகாரத்துக்கு இவர்கள் சற்றும் பொருந்துவார்கள். சமூக விரோத குணங்களை அதிகமாக பணப்புழக்கும் இடங்களில் சாதாரணமாக தென்படுவார்கள். இந்த எம்எல்எம் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல், சினிமா, லாட்டரி இதில் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட், அப்புறம் அந்த ரேஸ், இதில் வெளிநாட்டை வேலை வாங்கி தருவதாக கொண்டு ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மிக சாதாரணமாக பங்கு பெறுவார்கள். கடத்தல் கும்பலுக்கு பயங்கரவாத செயல்களும் இவர்களுக்கு துணை, இவர்கள் வந்து பெரும்பாலும் துணையாகத்தான் இருப்பார்கள். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் இதை மாதிரி சமூக ஆளுமை கோளாறு கொண்டவர்களை இனங்கண்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மற்ற மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் இவர்களுடைய நடவடிக்கை எப்போதும் பணத்தை கொண்டு இருப்பதனால் வந்து திருப்பி நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சினிமா, அரசியல், லாட்ரி, ரியல் எஸ்டேட், ரேஸு, வெளிநாட்டு வேங்கே வேலை வாங்கி தருவதுன்னு சொல்கிறது வந்து, அப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி, இதில் வந்து அதிகமாக ஈடுபட்டுருப்பாங்க. இவனோட நடவடிக்கை எல்லாமே வந்து பணம்ன்றது தான் இருக்கும். எந்த விதமான ஈவு இருக்கும் இருக்காது. இவர்களால் சமூகத்துக்கு விரோதமான தன்மை தான் ஏற்படும். அதனால் இவர்களொட்டி வந்து விலகி இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.